முதல் வாசகம் லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 1:2 மற்றும் 11:18. ஆண்டவர் மோசியிடம் கூறியது, நீ இஸ்ராயேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யான இட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வை அற்றோரை இடறச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதிப்பழிக்கு காரணம் ஆகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மார்ச் 2 துவக்காலத்தின் முதல் வாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஊர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அவர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிட்டிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடையில்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம், எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர்,
மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுக்குள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, நீர் எப்பொழுது பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகி இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையும், நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு இந்த தவக்காலத்திலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பினையை நமக்கு கொடுக்கின்றார். இந்த படிப்பினை அவர் இறுதிக்கால நிகழ்வோடு தொடர்புபடுத்தி நமக்கு கொடுக்கின்றார். இறுதி தீர்ப்பை இன்றைய நாளிலே நற்செய்தி நம் கண்முன்னே கொண்டு வருகின்றது. இறுதி நாளில் என்ன இடம்பெறுகின்றது? இறுதி நாளிலே நல்லவர்களும் கெட்டவர்களும் இரு பகுதியினராக பிரிக்கப்படுகின்றார்கள். இவர்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள், இவர்கள் நேர்மையானவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரீட்சை என்ன? அவர்கள் வெற்றி கொண்ட அந்த கட்டளை என்ன? அதுதான் சின்னம் சிறியவர்களுக்கு அவர்கள் செய்த நற்செயல்கள். ஆகவே அன்பான சகோதரங்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே, நம்முடைய பங்கிலே, நம்முடைய வீட்டிலே பல்வேறுபட்ட சின்னம் சிறியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது உதவி தேவைப்படுகின்றது. அவர்கள் சிறையில் இருக்கலாம், அல்லது அவர்கள் ஆடை இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவர்கள் உணவில்லாமல் இருக்கலாம், அல்லது அவர்கள் தனிமைப்பட்டு முதியோராக இருக்கலாம், அல்லது அவர்கள் குழந்தைகளாக அவர்களுக்கு வலுவின்றி இருக்கலாம். இவ்வாறாக இருக்கும் ஒவ்வொரு நபரையும் தேடி அவருக்கு நாங்கள் செய்யும் ஒரு நற்செயல்களின் ஊடாகத்தான் நானும் நீங்களும் நேர்மையாளராக மாறுகிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆகவேதான் பசித்தவரிலும் நோயிற்றவரிலும் சின்னம் சிறியவரிலும் நாங்கள் ஆண்டவருடைய இயேசுவின் முகத்தை காண்பவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னம் இந்த சின்னம் சிறியவரில் இருப்பதை நாங்கள் உணர வேண்டும். நாங்கள் கத்தோலிக்கராகிய இருக்கின்ற போதில் நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நற்கருணையிலே கண்டுகொள்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் கோவிலிலே நம்முடைய தேவாலயத்தில் கண்டுணர்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை திருப்பலியிலே நாங்கள் கண்டுணர்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒன்று கூடி செபிக்கும் போது கண்டுணர்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு அவருடைய இன்னொரு விதமான மெய்யான பிரசன்னத்தை எடுத்து காட்டுகின்றார். அந்த பிரசன்னம் தான் சின்னம் சிறியவர்களுள் தான் இருப்பதாக இன்று நமக்கு அவர் அந்த உண்மையை வெட்ட வெளிச்சமாக காட்டுகின்றார். ஆகவே அன்பான சகோதரங்களே, சில வேளைகளில் நம்முடைய மனித பண்புதான் இந்த சின்னம் சிறியவர்களை கணக்கெடுப்பதில்லை, அவர்களை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை, அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ள நாங்கள் முயற்சி கொள்வதில்லை. ஆனால் இந்த தவக்காலம் நமக்கு ஒரு உண்மையான அழைப்பை கொடுக்கின்றது.
இந்த உண்மையை மீண்டும் ஒரு விதமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆகவே இந்த உண்மைக்கு, ஆண்டவருடைய நற்செய்திக்கு செவிமடுத்து இந்த தவக்காலத்திலே நாங்களும் நேர்மையாளராக வளர வாழ முற்படுவோம். ஆமீன்.